இயேசுபிரான் அவதரித்த திருநாளான கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி கிறிஸ்தவ மக்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இயேசுபிரான் அவதரித்த கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகம் உட்பட இந்தியாவிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை நள்ளிரவு முதலே அனைத்து தேவாலயங்களிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. மக்கள் நள்ளிரவில் நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டங்களில் பங்கேற்று மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். புத்தாடை அணிந்து உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இனிப்புகளை வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். சென்னை பெரம்பூரில் உள்ள தூய லூர்து அன்னை திருத்தலத்தில் கிறிஸ்துமஸ் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. கிறிஸ்துமஸ் குடில்கள் அமைக்கப்பட்டிருந்தது. திருத்தல பங்கு தந்தை தேவா ஜோ, அந்தோனி செபாஸ்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஏராளமான மக்கள் பிரார்த்தனையில் கலந்து கொண்டனர். சென்னை சாந்தோம் பேராலயத்தில் நடைபெற்ற ஜார்ஜ் அந்தோனிசாமி தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. மேடவாக்கத்தில் உள்ள சிஎஸ்ஐ புனித யோவான் ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலிக்கு ஃபிரெட்ரிக் தலைமை வகித்தார். ஏராளமான மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். உலக புகழ்பெற்ற நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி மாதா ஆலயம் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஏராளமான மக்கள் நள்ளிரவு முதலே ஆலயத்திற்கு வந்து பிரார்த்தனையில் பங்கேற்றனர். கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக திறந்தவெளி அரங்கில் நடைபெற்ற விழாவில் ஏராளமானோர் தனிமனித இடைவெளியுடன் பங்கேற்றனர். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து பிறப்பின் காட்சிகள் அரங்கேற்றம் செய்யப்பட்டன. மாதா ஆலயம் மட்டுமின்றி மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. இதேபோல் தூத்துக்குடியில் பிரசித்தி பெற்ற பனிமய மாதா பேராலயத்திலும் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நள்ளிரவு பிரார்த்தனையில் ஆயர் ஸ்டீபன் ஆண்டனி தலைமை வகித்தார். பங்குத்தந்தை குமார் ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஏராளமான மக்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி தலைவர்கள் பலரும் கிறிஸ்தவ மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில், இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியான அன்பும் இரக்கமும் ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கும் ஊக்கம் அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தமது வாழ்த்துச் செய்தியில், அன்பு, கருணை, மன்னிப்பு ஆகிய விழுமியங்களின் மீது நாம் வைத்துள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் பண்டிகையாக கிறிஸ்துமஸ் திகழ்கிறது என்றும், இந்த நாளில் அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் வாழ்த்துக்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாடு முழுவதும் இந்த பண்டிகையை கொண்டாடும் மக்களுக்கு தமது வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். சகோதரத்துவத்தை உணர்த்தும் பண்டிகையாக கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், மனிதகுலத்தை காக்க பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை பாதுகாப்பாக கொண்டாடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். குன்றாத அன்பையும் மன்னிப்பையும் நமக்கு பரிசாக தந்தவர் இயேசு என்றும், நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ற உண்மையை உணர்த்தும் வகையில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை நமக்கு போதிக்கும் நன்னாள் கிறிஸ்துமஸ் என்றும் ஆளுநர் கூறியுள்ளார். தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், அன்பு, சகோதரத்துவம், அமைதி, தியாகம், எளிமை, ஈகை ஆகியவற்றை உலகிற்கு போதித்த இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடுவதாகவும், புதிய வகை கொரோனா பரவி வரும் சூழ்நிலையில் பாதுகாப்பு நடைமுறைகளை அனைவரும் பின்பற்றி பண்டிகையை கொண்டாடுமாறு கேட்டுக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கேட்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஈகையையும், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்ற அகிம்சையையும், பகைவரையும் நேசிக்கும் உயர்ந்த பண்பையும் போதித்த மனிதநேய மாணிக்கம் இயேசுபிரான் பிறந்தநாள் மகிழ்ச்சி பொங்க கொண்டாடப்படும் விழாவாகும் என்று தெரிவித்துள்ளார். கொரோனா கால பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு தனிமனித இடைவெளியை கடைபிடித்து பாதுகாப்புடன் இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், அன்பால் உலகை ஆட்கொண்ட தேவகுமாரனாகிய இயேசுபிரான்
பிறந்த நாளில் அவர் போதித்த அன்பு, எளிமை, கருணை போன்ற உயரிய குணங்களை மக்கள் அனைவரும் பின்பற்றி சகோதரத்துவத்துடன் ஒற்றுமையாக வாழ வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளனர். தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்தியில், அன்பு, நல்லிணக்கம், சகிப்புத்தன்மை ஆகியவற்றை வளர்த்தோங்க செய்து அதன் மூலம் மனித குலத்திற்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். ஒவ்வொருவரும் வாழ்வில் மகிழ்ச்சி, செழிப்பு ஆகியவை தழைத்தோங்க வாழ்த்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமாக தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களிலும் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட அனுமதி அளித்துள்ளது. இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளையொட்டி நேற்று நள்ளிரவு தூய ஜென்மராக்கின் பேராலயத்தில் குழந்தை இயேசுவின் ஸ்வரூபத்தை குடிலில் வைத்து பிரார்த்தனை நடைபெற்றது. கொரோனா மற்றும் ஒமிக்ரான் தொற்றிலிருந்து உலக மக்களை காக்க வேண்டி நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்தில் ஏராளமான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள வெஸ்லி தேவாலயத்தில் இன்று காலை பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. இதில் திரளானவர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினா்.